மருது பாண்டியர்கள் என்னும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்ட முன்னோடிகளில் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வீர முழக்கத்தில் முதலில் உரைத்தவர் புலித்தேவர். அவரை தொடர்ந்து மாமன்னர் திப்பு சுல்தான். இவர்களுக்கு அடுத்தபடியாக மிக துணிச்சலாகவும் அதிக கம்பீரம் கொண்ட மருது பாண்டியர்கள். ஆங்கிலேயர்களை தமிழ் மண்ணில் இருந்து விரட்ட 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் அனைத்து இந்திய கூட்டத்தையும் ஒன்றிணைக்க முயன்றபோதுதான் ஆங்கிலேயர்களின் கடும் கோபத்திற்கு ஆளானார்கள். இவர்களின் களம் சிவகங்கை சீமையை சேர்ந்த காளையார் கோவிலாகும். வேல்கம்பு மற்றும் வீச்சர்வா மட்டுமே ஆயுதமாக வைத்திருக்கும் ஒருவனுக்கு அதிநவீன துப்பாக்கிகளை வைத்திருக்கும் ஆங்கிலேயர்களை போருக்கு வா என்று கேட்பதற்கு ஒரு தனி துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலும் தைரியமும் மாவீரர்கள் மருது பாண்டியர்களுக்கு மட்டுமே இருந்தது. இன்றும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள திருப்பத்தூரில் மருது பாண்டியர்களை தூக்கிடப்பட்ட இடம் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. தமிழர் என்ற கடமையில் நாம் அனைவரும் இந்த இடத்தை சென்று பார்க்க வேண்டும். மாமன்னர்கள் மருது சகோதரர்கள் தூக்கிலிட்ட இடத்தில் இருந்துதான் சிவகங்கை மாநகராட்சியே சிவகங்கை மாநகரத்தை வடிவமைத்து உள்ளது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் தூக்கிடப்பட்டார்கள். அது மட்டுமில்லாமல் மருது சகோதரர்களின் நினைவு ஆலயம் காளையார் கோவிலில் அமைந்து உள்ளது. காளையார் கோவிலில் இருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் நரிக்குடி என்னும் கிராமம் வளாகத்தில் மருது சகோதரர்களுக்கு இன்றளவிலும் சிலை எடுத்து வழிபாடு செய்து வருகிறார்கள். அதெல்லாம் ஒருபுறம் இருக்க, தற்போது மருது பாண்டியர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பதை காண்போம். மருது பாண்டியர்கள் உடனிருந்த சில துரோகிகள் சிவகங்கையின் சிம்மாசனத்திற்கும் வெள்ளைக்காரர்கள் போடும் எச்சை பணத்திற்கும் ஆசைப்பட்டு மருது பாண்டியர்களை காட்டிக் கொடுத்தார்கள். 65 இராணுவ தளபதிகளால் வீழ்த்த முடியாத மாவீரர்கள் மருது பாண்டியர்கள். ஆனால் துரோகத்தால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் உள்ள தூக்கு கயிறுக்கு முன் நின்றார்கள். கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் நான் யார் யாருக்கு எந்தெந்த கிராமத்தை தானம் செய்து உள்ளேனோ, எந்தெந்த பொருட்களை யார் யாருக்கெல்லாம் வழங்கினேனோ, அவையெல்லாம் அவரவர்க்கே உரியது என்று மிக பெருந்தன்மையாக கூறினார். பாபிலோனியாவை ஆண்ட சக்கரவர்த்தி நிம்ராத் என்பவர் உலகிலேயே தலை சிறந்த மாவீரர் ஆவார். அதுபோல் கிழக்கிந்தியாவின் நிம்ரட் யார் என்று கேட்டால் மருது பாண்டிய சகோதரர்கள் என்ற ஆங்கிலேய அதிகாரி கர்னல் பேர்ன்ஸ் குறிப்பிட்டு உள்ளார். தனது உயிர் போக போகும் இறுதி நொடியிலும் தனது குடும்பத்தை பற்றி நினைக்காமல் நாட்டு மக்களை பற்றி நினைத்த மாமன்னர் தான் மருது பாண்டியர். அதற்காக தனது உயிரையும் தியாகம் செய்தார் மாமன்னர் பெரிய மருது பாண்டியர். இந்திய வரலாற்றிலேயே சிங்கத்தை அடைக்கும் ஒரு கூண்டில் ஒரு மனிதனை அடைத்து கொண்டு போய் தூக்கிலிட்டார்கள் என்றால் அது மாமன்னர் மருது பாண்டியர் தான். இதனால் தான் என்னவோ தெரியவில்லை, இன்று மருது பாண்டிய சகோதரர்கள் மக்கள் மத்தியில் ஒரு தெய்வமாக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியன் நீங்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம்.